சரி, நீ டாய் செக்ஷன் போய் ரம்யாவுக்கு பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் ரெண்டு மூணு டிஷர்ட் எடுக்க வேண்டியது போயிட்டேன். சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இது உங்க போனா? தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஹலோ மிஸ்டர் கார்த்திகேயன், மேஜர் விஸ்வநாத் பேசுறேன். வக்கீலர் கொண்ட கொலகாரன் இங்க தான் இருக்கான். உடனே குளோபஸ் வாங்க. வக்கீல் என்ன தீக்காயத்தோட யாருமே அட்மிட் ஆகல சார். வக்கீலால பாதிக்கப்பட்டது யாருங்கிற கோணத்துல விசாரிச்சா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும் சார். சார், குற்றவாளி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு ஆளா தான் சார் இருக்கணும். என்ன மேன் சொல்ற சார்? நம்ம கஷ்டப்பட்டு முட்டியை உடைச்சு ரத்த சிந்தி குற்றவாளியை பிடிச்சி கோர்ட்ல ஒப்படைக்கிறோம். ஆனா இந்த லாயருங்க தான் லா பாயிண்ட் லோ பாயிண்ட் பேசி அவங்களை காப்பாத்திடுறாங்க சார். அதனால உணர்ச்சி வசப்பட்டு என்ன மாதிரி ஆனஸ்ட் ஆபிசர் யாராவது இப்படி செஞ்சிருப்பாங்களோ. வக்கீல் கருணாகரனுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஓகே. Come on boys, keep breath. Come on. Right. Get the chest up. Right. Come.
சாரி டாக்டர், என்னால் இந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்க முடியாது. லுக் மிஸ்டர் விஸ்வநாத், உங்க ஹெல்த் கண்டிஷனை பத்தி நாங்க உங்களுக்கு பல முறை வார்னிங் கொடுத்துருக்கோம். நீங்க கொஞ்சம் கேர் எடுத்திருந்தீங்கன்னா நிலைமை இன்னைக்கு இவ்வளவு மோசமா இருக்காது. இப்போ உங்க ஹார்ட் இருக்கிற கண்டிஷன்ல இம்மீடியட்டா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஆபரேஷன் பேச்சுக்கே இடம் இல்லை டாக்டர். அந்த கொலகாரனை பார்த்த ஒரே ஒரு ஃபிட்னஸ் நான் தான் டாக்டர். ஆபரேஷன்ல என் உயிருக்கு என்ன ஒன்னு ஆச்சுன்னா என்னங்க? அவனை யார் இடையாளம் கட்டுவாங்க? அவன் இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணுவான்? நோ டாக்டர், என்னால ஒத்துக்க முடியாது. என்ன உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் டாக்டர். ஓகே. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நானும் என் குழந்தையும் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லை டாக்டர். இந்த பாருங்கம்மா, ஒரு பேஷண்டோட முழு ஒத்துழைப்பு இல்லாம டாக்டர்களால எதுவும் செய்ய முடியாது. அந்த கொலகாரன் சீக்கிரமா பிடி பண்ணணும்னு கடவுளை வேண்டிக்குங்க. கொலைகாரன் நினைச்சு தேடிட்டு இருக்கிற ஆளு நான் தான். தயவு செய்து என்ன காட்டி கொடுக்கறது, இதோட விட்டுருங்க. என்னடா மிரட்டறியா? நினைச்சா இப்பவே எங்கே உன்னை சுட்டுக்கொள்ள முடியும்? என்ன கொள்றது இருக்கட்டும், முதல்ல உங்க உயிரை காப்பாத்துங்க. தயவு செய்து ஆபரேஷன் கொடுத்துங்க சார். என் உயிரை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரா? என்ன சார் நீங்க, கார்கில் வார்ல நாட்டை காப்பாத்துறதுக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்ச ராணுவ வீரர் நீங்க. அப்படிப்பட்டவங்களை காப்பாத்துறது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை சார். இந்தியங்கிறது புனிதமான வார்த்தை, அதை கொலகாரன் நீ யூஸ் பண்ணாத. நிறுத்துக்கு சார். யார் சார் கொலகார? நாட்டை காப்பாத்தணுங்கிறதுக்காக எதிரிகளை எல்லையில நீங்க கொல்லல? ரவுடிகளையும் தாதாக்களையும் ஓட ஓட வெரைட்டி வெரைட்டி போலீஸ்கார சுடல? அது மாதிரிதான் சார் ஆசிரியர் கொலையும். ராணுவமும் போலீஸும் தனி மனிதன் இல்ல மேன், இந்த நாட்டோட சட்டம். அதே சட்டம், அதே சட்டம். அந்த சட்டத்தை காப்பாத்துற வக்கீலுக்கு படிச்சவன் தானா? அது மட்டும் இல்ல, ஜஸ்டிஸ் சரவண பெருமாள் பிள்ளை தெரியுமா உங்களுக்கு? எ கிரேட் மேன். ஒரு காலத்தில் நாடே கையெடுத்து கும்பிடுற மாதிரி நீதிக்காகவே வாழ்ந்தவர் அவர். வேற யாரும் இல்லை, என்னுடைய அப்பா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆகி சொந்த ஊர்ல நிம்மதியா இருக்கலாம்னு வந்தார். ஆனா அந்த நிம்மதி அவருக்கு கிடைக்கல. ஒரு ஸ்கூல் கட்டட இடிஞ்சு 20 குழந்தைங்க பலியாயிட்டாங்க. அந்த கேஸ் விசாரிக்கிற பொறுப்பை எங்க அப்பா கிட்ட கொடுத்தாங்க சார். ஸ்கூல் கட்டடம் இடிஞ்சு குழந்தைகள்லாம் இறந்ததை பத்தி விசாரிக்கிறதுக்காக விசாரணை கமிஷன் தலைவர் அவங்களை நியமிச்சிருக்காங்களே, அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர் சார். ஏ சர்வீஸ் முடிஞ்ச பிறகும் என் நேர்மை மேல நம்பிக்கை வச்சு அரசாங்கம் இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது வந்து எத்தனை மூட்டை சிமெண்ட்? 2500 மூட்டை சார். இந்த ஸ்கூல் கட்டினதுல முழுச ஊழல் நடந்திருக்கு. விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வர வரைக்கும் முத்துப்பாண்டியோட எல்லா லைசன்ஸையும் கட் பண்ணுங்க. அரசாங்க கான்ட்ராக்ட் அவருக்கு என்னென்ன இருக்கோ அத்தனை லைசன்ஸையும் ரத்து பண்ணுங்க. திஸ் இஸ் மை ஆர்டர். ஓகே சார்.